அனைவருக்கும் வணக்கம். நிறைய கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் வந்து யானைகளை பற்றியான சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ யானைகளை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம், எதிர்பாராத விதமாக யானைக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம், இல்லை காட்டை விட்டு யானை வெளிவருது, எதிர்பாராத விதமாக வந்து யானைக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம நடந்து போகிற பொழுது எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இறக்கமான இடம் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளாட்டான டெரைனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏற்றமான இடம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இறக்கமான இடத்துல ஓடுறதுக்கு தான் முதல்ல வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா யானையினுடைய பாடியில் வந்து ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான். அதனால் யானை வந்து இறக்கமான பகுதியில் போகிறபோது அதனால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஸ்டெபிலைஸாக இருக்க முடியாது. அதனால் வந்து இறக்கமான பகுதியில் வந்து ஓடுறத வந்து அது தவிர்க்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஓடுறபோது நம்ம தப்பிச்சுக்கலாம். ரெண்டாவது, நேரான ரோடு தான் சார் இருக்குது, அந்த ரோடு தான் ஓடுற போதுன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஓடக்கூடாது. கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு நம்ம ஓடுற பொழுது யானையினுடைய அந்த பார்வையிலேருந்து நம்ம தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ யானையினுடைய ஐசைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர்லேருந்து ஒரு 50 மீட்டர் தான் ஐசைட் இருக்கும். அப்போது வளைஞ்சு வளைஞ்சு போகிறபோது அதனுடைய அந்த கண் பார்வையிலேருந்து நம்ம விலகிடலாம். இரண்டாவதாக, நீங்கள் ஓடுற போது உங்களுடைய தோல் ஏதாவது துண்டு இருக்கு, கையில் ஏதாவது துணி இருக்குன்னா அதை கீழே போட்டுட்டு போகலாம். யானை வந்து அதை மிதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நம்ம யானை விட்டு ரொம்ப தூரம் ஓடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒன்று. ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யானையினுடைய அந்த காது மடல் வந்து இப்பவுமே வந்து ஆடிட்டே இருக்கும். ஸோ எதுக்காக சார் ஆடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் உள்ளே போகாமக்கிறதுக்காக ஆடுதான்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய பாடியில் மனித உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியர்வை சுரப்பிகள் இருக்குது, ஸ்வெட் கிளான்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம உடம்பு வந்து அழகாக வந்து சீரமைச்சிக்கும். ஆனால் யானைகளில் அந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ணால், அந்த காது மடல் வந்து ஆடுற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த வெளி காற்றானது அந்த காது வழியாக உள்ளே போய் அந்த பாடி டெம்பரேச்சரை வந்து சீரமைச்சிக்கும். ஒரு ஃபிளாப் வந்து இப்படி போயிட்டு வரும்போது 1 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அதனால் அந்த காதை வந்து அது ஆட்டிகிட்டே இருக்கும். ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வேகமாக ஆட்டிகிட்டே இருக்கும், ரொம்ப கூலான கிளைமேட்னா ரொம்ப அதிகமாக காதை வந்து ஆட்டாது. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யானை வந்து நம்மளாம் குளிக்கிறது வந்து காதுக்குள்ளே தண்ணி போகும் இல்லைங்களா. அப்போது யானை வந்து பார்த்தீங்கன்னா சில ஆற்றில் ஒரு சைடாக கூட படுத்து குளிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தண்ணி வந்து காதுக்குள்ளே போகாதான்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ உருவ அமைப்பில் ஒரு சின்ன ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த காதை க்ளோஸ் பண்ணிக்கும். அப்போ தண்ணி வந்து உள்ளே போகாது. பொதுவாக யானைகள் வந்து ஒரு நீர்வாழ் உயிரினம் தான், அது எவால்வ் ஆகி யானையாக வந்து இப்போ காட்டுக்குள்ளே நம்ம இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறதான் அந்த சயின்டிஃபிக் ஸ்டடி. இது ஒரு மூணாவது சுவாரஸ்யமான தகவல். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய துதிக்கை. ஸோ அந்த ட்ரங்க் அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒரு 75,000 to 1,00,000 வரைக்கும் தசைகள் இருக்குது அப்படின்னு வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு மரத்தை ஒடிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரங்கை வச்சு தான் அது மூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தில் எப்பவுமே அதை வச்சுட்டே இருக்கும். அப்போ வச்சுட்டே இருக்கும்போது வைப்ரேஷன் மூலயமா கூட தனக்கு எதிரிகள் யாராவது வர்றாங்களா, தேவையில்லாத விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத அதை உணர முடியும். ஸோ ட்ரங்க் வந்து யானைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து அதோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த காடுகளும் அடர்த்தியாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா 5 கிலோமீட்டர் வரைக்கும் அதோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும். 5 கிலோமீட்டருக்கு அந்த சைடு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தால் கூட அதை ஸ்மெல் பண்ணி அது பக்கமாக போகக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து யானைகளுக்கு இருக்குது. அதனால் யானைகளுடைய ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அந்த ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் அதோடய மைக்ரேஷனில் வந்து ரொம்ப அதிகமாக மூவ் பண்ணி தண்ணி உள்ள இடத்துக்கும் வாட்டர் சோர்ஸ் அதே போல் உணவு இருக்கக்கூடிய இடத்துக்கும் மூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு யானைகள் ஆவரேஜாக 4-5 ஸ்கொயர் கிலோமீட்டர் சுற்றிட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துடும். தேவைப்பட்டால் மட்டும்தான் ரொம்ப அதிக தூரம் பயணிக்கும், தேவையில்லாத நேரத்தில் ஒரு 4-5 கிலோமீட்டரோட அதனுடைய பயணத்தை வந்து முடிச்சுக்கும். அப்புறம் யானைகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட பாடி வெயிட்டில் வந்து ஒரு 5% வந்து சாப்பிடும். இப்போது ஒரு யானை வந்து நல்லா வயது முதிர்ந்த யானை வந்து ஒரு 4 டன் இருக்குன்னா, அந்த 4 டன்னில் வந்து பார்த்தீங்கன்னா 5% போட்டிங்கன்னா ஒரு 200 கிலோ. ஸோ 200 கிலோ உணவை வந்து அது எடுத்துக்கும். ஸோ நீர் எவ்வளோ சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 லிட்டர்ஸ், அதே அளவு தான் 5%, ஒரு 150 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் வரைக்கும் நீராக குடிக்கும். இப்போ சம்மர் சீசன்லாம் அவ்வளோ தண்ணி இருக்காதே சார், என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியாக குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் அந்த உணவில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இப்போது யானை இவ்வாறு இருக்கும்போது சில நேரத்தில் யானை வந்து ஒரே இடத்துல நிற்காமல் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும், அதாவது மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த ட்ரங்க் எல்லாம் ஆடிட்டே இருக்கும். எதுக்குன்னா, அந்த 4 டன் 5 டன் இடையுள்ள யானை வந்து ஒரே இடத்துல நின்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பாடி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பெயின் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் அந்த ட்ரங்கை வந்து ஆட்டிகிட்டே இருக்கும், கால் மூமெண்ட் வந்து பண்ணிகிட்டே இருக்கும். அதான் வந்து சில நேரத்தில் யானை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி மூமெண்ட்லேயும் இருக்கிறத உன்னால் பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யானை எப்படி தூங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நம்மள மாதிரி வந்து அது படுத்தும் தூங்கும், சில நேரங்களில் நின்றுட்டே தூங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து யானைகளுக்கு இருக்கு. அது எப்ப படுத்து தூங்கும்னா, எப்போ அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கோ அந்த நேரத்துல மட்டும்தான் யானை படுத்து தூங்கும். அது இல்லாத நேரத்துல வந்து அது நின்றுட்டே தான் தூங்கக்கூடிய வாய்ப்புகள் யானைக்கு அதிகமா இருக்கு. ஸோ அடுத்து வந்து யானைகள் வந்து அதனுடைய கர்ப்பகாலம் வந்து பாத்தீங்கன்னா 18 மாசத்திலிருந்து 22 மாசம், நம்முடைய மனுஷன் மாதிரி ஒரு 2 times அதிகம் அதனுடைய கர்ப்பகாலம். அது யானை குட்டி பிறந்த உடனே 13-14 வயசுல அந்த பருவ முதிர்ச்சி அடையும். பருவ முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி அது வந்து தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு அது ஆண் யானை தான் பிரிஞ்சு போய் தனியா இருக்கும். அப்ப இந்த கூட்டத்தை யார் வழி நடத்துவான்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண் யானை தான் வந்து அந்த கூட்டத்தை வந்து வழி நடத்தும். இதெல்லாம் சொல்றீங்க சார், எதுக்கு காட்டுக்கு யானை தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தாவரங்களையும் பழங்களையும் சாப்பிடுறது யானைகளை தான். அந்த யானை சாப்பிட்டுட்டு பல இடத்துல போய் சாணம் போடுறதுனால அந்த இடத்துல புதிய தாவரங்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த காடு வந்து வளமுள்ள காடாக அது வர ஆரம்பிக்குது. ஸோ யானை வந்து காட்டுக்கு அவசியம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து டிராக் போடும் காட்டுக்குள்ள புதிய பாதைகளை இதுதான் போடும். இது போடுற வழியில தான் மற்ற மிருகங்களும் நடந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ யானை வந்து ஒரு காட்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த காடு காடா இருக்கும். ஸோ யானையை தான் வந்து இன்ஜினியர் ஆஃப் தி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, காட்டினுடைய பொறியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு யானை நம்மளுடைய நாட்டில் இருக்கிறது நம்ம அனைவருக்குமே பெருமை. அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸோ அந்த யானைகளை காப்பாற்ற நம் முழுமையான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அதுக்கு வனத்துறையோடு அனைவருமாக இணைந்து செயல்பட வேண்டும். யானை பற்றியான நிறைய விஷயங்களை படியுங்கள், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.